108 தேங்காய்களை தலையில் உடைக்கச் சொன்ன சபாபதி சாமிகள். சமாதிக்கு முன்னர் கிராம மக்களை பதற வைத்த மகானின் கதை. கடுமையான மழை சுவாமி நனையாம இருக்கிறதுக்காக ஐந்து தலை நாகம் சுவாமியின் தலைக்கு மீது படம் எடுத்துக் கொண்டிருந்தது. செய்யாறு, திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக பாயும் இந்த ஆற்றின் கரையில் ஏராளமான மகான்களின் ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கின்றன. அப்படி செய்யாற்றின் கரையில் இருக்கும் ஓர் அற்புதமான ஜீவ சமாதிக்குதான் இன்று நாம் வந்திருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்தில் இருக்கிறது சபாபதி சாமிகள் மடாலயம். இங்கு ஜீவசமாதி ஆகியுள்ள சபாபதி சாமிகள் இன்றைய ஆரணி அருகில் உள்ள ஏதோ ஒரு கிராமத்தில் அவர் பிறந்தார் என்று தகவல் கூறுகின்றன. சபாபதி சாமிகள் சிறு வயதில் இருந்தே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்தார். இதனால் கவலையுற்ற பெற்றோர் அவரை உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய போதும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணம் செய்வதற்காக சில முயற்சிகளை எடுக்கலாம் என்று பெற்றோர்கள் வற்புறுத்திய வேளையில், திருமணம் என்பது வாழ்விற்கு உதவாது, பற்றக்கூடிய பற்று என்பது இறைவனுடைய திருப்பாதம் என்கிற ஒரு பற்றுத்தான், அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதிமட்டே இரு கைத்தலம் மேல் வைத்து விம்மி விம்மி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமுமே என்று உணர்ந்த ஞானியாக திகழ்ந்தவர் சபாபதி சுவாமிகள். பாவ புண்ணியம்தான் நம்மோடு கடைசி வரை வரவல்லது. எனவே அந்த ஞான மார்க்கத்தை நாம் மேற்கொள்வதே சாலச் சிறந்தது என்று கருதி இல்லற வாழ்வை உதறிவிட்டு துறவரம் மேற்கொள்வதற்காக தன்னுடைய பிறந்த மண்ணிலே இருந்து புறப்பட்டு அண்ணாமலை பெருமான் அருள்பாலிக்கின்ற உண்ணாமுலை உடனாய அண்ணாமலை பெருமான் அருள்பாலிக்கின்ற திருவண்ணாமலை தலத்திற்கு வந்து சேர்ந்தார் சபாபதி சுவாமிகள். பிறந்த ஊரிலிருந்து வெளியேறிய சபாபதி சுவாமிகள் திருவண்ணாமலையில் சில காலம் தங்கியிருந்து தவம் இயற்றி வந்திருக்கிறார். ஒரு நாள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சுவாமிகள் உறங்கிக் கொண்டிருந்த போது குகை நமச்சிவாயம் சுவாமிகளை சந்தித்திருக்கிறார். திருவண்ணாமலையிலே வந்து பிரகாரத்திலே அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்து அலைந்து விட்டு சற்று உறக்கமாக அண்ணாமலை பெருமானுடைய பிரகாரத்திலே வந்து படுத்தார். படுத்திருந்தவரை யாரோ தொட்டு எழுப்புவது போல ஒரு உணர்வு. சபாபதி சுவாமிகள் ஆஹா யாரோ நம்மை தொடுகிறார்கள் என்று உணர்வு மேலிட்டு எழுந்து பார்த்தால் அங்கே ஞான சொரூபமாக நின்று கொண்டிருந்தவர் யார் தெரியுமா? அண்ணாமலையாரோடு தோழமை கொண்டிருந்த சித்தராக திகழ்ந்தாரே குகை நமச்சிவாயர். அந்த கன்னட தேசத்திலே இருந்து வீரமாகேஸ்வர குலத்திலே பிறந்து அந்த அற்புதமான மல்லிகார்ஜுனம் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே இருந்து வந்து திருவண்ணாமலை மலை மீது குகையிலே தவம் செய்து அண்ணாமலை என்கிற தலத்திலே அற்புதமான ஞான செயல்களை செய்தாரே அந்த குகை நமச்சிவாயரே வந்து நின்றார். குகை நமச்சிவாயரை பார்த்து அதிர்ந்து போய் ஆச்சரியம் கொண்ட சபாபதி சுவாமிகள் சுவாமீர் வணக்கம் என்று சொன்னார். சுவாமி சொன்னார், ஏனப்பா இங்கு உறங்குகிறாய், எதற்காக என்று கேட்டபோது சுவாமி ஞானம் தேடி இங்கு வந்தேன், எனக்கு யார் இங்கு உபதேசிப்பார் என்று குகை நமச்சிவாயரை கேட்டார். குகை நமச்சிவாயர் பெருமான் சொன்னார், இந்த திருவண்ணாமலை தலத்திற்கு ஈசான்ய மூலையில் ஈசான்ய ஞான தேசிகர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஞானி இருக்கிறார், அவரிடத்திலே போ, அவர் உனக்கு ஞானம் செய்வார் என்று உபதேசித்தார். இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருந்த ஈசானிய ஞான தேசிக சாமிகளை சந்தித்தார் சபாபதி சாமிகள். குகை நமச்சிவாயம் சாமிகள்தான் என்னை இங்கு அனுப்பி வைத்தார் என்று சபாபதி சாமிகள் கூற அதனை தனது மெய்யுணர்வால் அறிந்த ஈசானிய ஞான தேசிகர் சபாபதி சாமிகளை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். வெகு நாட்கள் சென்றது. பல நாள் ஈசான்ய ஞான தேசிகர் தான் எப்பொழுதும் ஞான நிலையிலேயே இருப்பார். நிஷ்டையிலேயே இருக்கக்கூடிய ஈசான்ய ஞான தேசிகருக்கு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய வாய்ப்பு சபாபதி சுவாமிகளுக்கு கிடைக்கவில்லை. சபாபதி சுவாமிகள் ஈசானியரை பார்த்து கேட்டார் ஒரு நாள், சுவாமி எனக்கு எந்த ஒரு பணியையுமே தாங்கள் தரவில்லையே, நான் சும்மாவே இருக்கிறேனே என்று கேட்டார். அதற்கு சொன்னார் ஈசான்யர், சும்மா இருப்பதற்குத்தான் நான் உன்னை பணித்திருக்கிறேன், சும்மா இரு சொல்லற எந்தலுமே அம்மா பொருளென்றும் அறிந்திரனே என்கிற வரிக்கேற்ப சும்மா இருப்பதே சுகம் என்று சொன்னார்களே,
சும்மா இரு என்பதுதான் உனக்கான உபதேசம் என்று சொன்னவுடன் உனக்கான பருவம் வந்துவிட்டது சபாபதி. நீ உடனடியாக செய்யாற்றின் கரை ஓரமாக இருக்கக்கூடிய கைலாசநாதர் என்கிற ஒரு நாதரை வழிபட்டு அந்த மேட்டுப்பாளையம் என்கிற மணிலே போய் தவம் புரிவாயாக என்று அவரை அங்கிருந்து அனுப்பினார். திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்ட சபாபதி சாமிகள் ஈசானிய ஞான தேசிகர் சொன்னது போல் அங்கிருந்து நேராக மேட்டுப்பாளையம் கிராமத்திற்கு வந்தார். அப்போது இந்த இடம் முட்களால் நிரம்பி இருந்தது. இருந்தபோதும் தனது குருவின் வாக்கிற்கு இணங்கி இங்கேயே தவம் செய்ய தொடங்கினார். ஐயாற்றின் கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டு பகுதியிலே வந்து இருந்து அந்த பாறை மேட்டிலே தவம் செய்து கைலாசநாதரை வெகு நாட்கள் வழிபட்டு வந்தார். அவர் பாறை மேட்டில் இருந்தாரே அதுதான் இன்றைக்கு மேட்டுப்பாளையம் என்று அந்த பகுதியிலே அழைக்கப்படுகிறது. அவர் அந்த பகுதியிலே இருந்து மிக அற்புதமான அந்த தவத்தை மேற்கொண்டிருந்தார். வெகு நாட்கள் தவம் செய்தார். அன்ன ஆகாரமின்றி தவம் செய்தார். அவர் சொன்ன ஈசானியர் வழிகாட்டிய ஞானத்தின் அடிப்படையிலே தவம் செய்து கொண்டே இருந்தார். ஞான நிலையிலேயே இருந்தவர். ஒரு நாள் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வயதான கிழவி, ஆகா ஒரு சாமி ஒருத்தர் சாப்பிடாமல் அன்னாகாரம் என்று இருக்கிறாரே, பசிக்குமே அப்படின்னு விவசாய கூலிக்கு போனவள் கூலியாக கொடுத்த அந்த நொய்யரிசியை கஞ்சியாக்கி அந்த கஞ்சியை கொண்டு வந்து சாமியிடத்தில் கொடுத்து பசியாறுவதற்காக கொடுத்தாள். சுவாமி சந்தோஷமாக சாப்பிட்டார். மறுநாள் கொடுக்கறதுக்காக வர்றபோது கடுமையான மழை, சோதனையிலையும் தாண்டி அவன் நொய்யரிசி கஞ்சியை கொண்டு வந்து கொடுக்க வந்தா, சுவாமி நனையாமல் இருக்கிறதுக்காக ஐந்து தலை நாகம் சுவாமியின் தலைக்கு மீது படமெடுத்து கொண்டிருந்த காட்சி அந்த பாட்டி பார்த்தாள். மெய்சிலிர்த்து போனாள். பாட்டி வருவதை நினைத்து சுவாமி அதை செல்லுமாறு நாகத்தை பணிக்க அந்த ஐந்து தலை நாகமும் சென்றதாம். பாட்டி வந்தாள், பணிந்தாள், கஞ்சியை கொடுத்தாள். அவள் ஒரு பக்தியாகி போனாள் என்று சொன்னால் பல அதிசயங்களை நிகழ்த்தியவர். தபத்தில் வலிமையானவராக இருந்த சபாபதி சாமிகள் வேத பாடமும் ஞான பாடமும் நடத்துவதிலும் சிறந்தவர் என்கிறார்கள். அப்போலாம் இது பூரா வேளாங்காடு முள்வேலி காடு தான், இது ஊராயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோறு தண்ணி யார் இடத்துலையும் அவர் போய் தண்ணி கொடுக்க கூட கேட்டது கிடையாது. யாரையும் சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு சாப்பிட்டாரு யாரையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தண்ணி கூட யாரையும் கேட்டது கிடையாது. அப்படி தவம் பண்ணவர். இங்கே பல காலம் தவம் செய்திருந்து ஞானங்களை பெற்று அவரை தேடி வரக்கூடிய அன்பர்களுக்கும் பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் ஞான உபதேசம் செய்திருக்கிறார்கள். பலருக்கும் ஞான பாடமும் வேதாந்த பாடமும் வேத பாடமும் நடத்தியிருக்கிறார்கள். சபாபதி சாமிகள் சித்த வைத்தியத்திலும் திறமை மிக்கவராக இருந்தார். மக்கள் தங்களுக்கு உடல் நலக் கோளாறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் சபாபதி சாமிகளை சந்தித்து தீர்வு பெற்று சென்றார்கள். இதனால் அவருக்கு வைத்தீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. சாமிகளிடத்தில் ஏராளமானோர் பாடம் பயின்று நற்கதி அடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக திருக்கழுக்குன்றத்தில் ஜீவசமாதியாகியுள்ள வையாபுரி சாமிகள் சபாபதி சாமிகளிடம் சீடராக இருந்தவர்தான். அந்த வையாபுரி சாமிகள் அப்பொழுது இந்த கிராமத்தில் ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அப்போ டெய்லியும் போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வந்து அவருக்கு வந்து பணிவிடை செய்கிறது அவங்களுடைய தொண்டாக பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒரு சமயம் ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வரும்போது யாரோ சிலர் வந்து கல்லால் இட்டு அவருடைய மண்டையை உடச்சிட்டாங்க. அதாவது இவங்களாம் என்ன சாமியாருங்க, காவி கட்டிட்டு கொட்டை கட்டிட்டு திரியிறானுங்க அப்படின்னு சொல்லி ஏகாந்தமாக பேசி ஏளனமாக பேசி கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. அடித்த உடனே மண்டை உடஞ்சி போச்சு. மண்டை உடஞ்சோடனே அவர் அங்கே நேராக அவங்க குருக்கிட்ட வந்து ஐயா சபாபதி சாமிகள் அமர்ந்து தவநிலை இருக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து வணங்கி ஐயா இந்த மாதிரி நான் போய் குளிச்சுட்டு வரும்போது வழியில் இந்த மாதிரி கல்லால் அடித்து மண்டையில் ரத்தம் வந்துருச்சு, இனிமேல் நான் இந்த ஊரில் இருக்க முடியாது போல் இருக்குது அப்படின்னு அவர் குருநாதர்கிட்ட சொல்கிறார். குருநாதர்கிட்ட சொல்லும்போது குருநாதர் என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே பேசலை, கையை மட்டும் இப்படி ஆட்டிட்டார். கையை மட்டும் ஆட்டினதுனால அவரால் குரு வாக்குக்கு மறுவாக்கு இல்லைங்கிறது தான் பெரியவங்களுடைய வாக்கு. அதன்படி அவர் குருக்கிட்ட மறுபடியும் கேட்க முடியாமல் அவர் வெளியேறி போயிடுறாரு. அப்படி போனவர் தான் அங்கே திருக்கழுக்குன்றத்தில் போய் அடங்கி அங்கே அவருக்கு சமாதியாகி அங்கே கோவில் ஆயிடுச்சு. பழங்கோவிலைச் சேர்ந்த பெரிய சாமிகளும் சபாபதி சாமிகளிடம் உபதேசம் பெற்று தொண்டு செய்து வந்தவர்தான். பெரிய சாமிகளுக்கு ஞானம் கிடைத்தவுடன் இங்கிருந்து பழங்கோவில் சென்றுவிடு என சபாபதி சாமிகள் கூறியிருக்கிறார். ஆனால் குருவை பெரிய மனமில்லாமல் இருந்திருக்கிறார் பெரிய சாமிகள். குருநாதருடைய காலை பிடிச்சிட்டு அழுகிறார். ஐயோ அந்த ஊர் எனக்கு சொந்த ஊராச்சே, அங்கே இருக்கிற மக்கள்லாம் எனக்கு சொந்தமாச்சே, என்னை அங்கே போக சொல்கிறீங்களே, அங்கே போனால் எனக்கு மறுபடியும் சொந்தமெல்லாம் வந்து ஒட்டிக்குமே அப்படின்னு அழுகிறார். நான் உன் காலடியே இருந்துடுறேன், என்னை போக சொல்லாதீங்கன்னு அழுகிறார்.
ஆனால் அப்பா அவர் சொல்கிறாரு, குருநாதர் உன்னையே ஒன்றும் எந்த சொந்தமும் ஒட்டாது, நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி அனுப்பினதுனால அந்த ஆசீர்வாதத்தினால அவர் அங்கே போயிருந்தார். அதே ஊரில் இருந்து இன்றைக்கி அவருடைய அதே ஊரில் சமாதியாகி அதே ஊரில் கோயிலாகி இன்றைக்கி 116 வருஷமாக குருபூஜை நடந்துகிட்டு இருக்குது. வையாபுரி சாமிகளுக்கு மௌன உபதேசமும் பெரிய சாமிகளுக்கு வாய் திறந்து பேசியும் உபதேசம் செய்தவர் சபாபதி சாமிகள். ஒருமுறை விளக்கில் எண்ணெய் இல்லாத போது சாமிகள் குடிக்கின்ற நீரை ஊற்றி விளக்கை எரித்தார் என்கிறார்கள். அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கிற போது அடியார்கள் வந்து அவருக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு நேரத்தில் வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் போது படார்னு விளக்கில் எண்ணெய் இல்லையாருன்னு பக்கத்தில் அவருக்கு தண்ணி குடிக்க வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அவர் வந்து தவத்தில் உட்காந்துருக்காரு. தண்ணியில் விளக்கரிச்சி விடுவது வல்லாறு போல் தண்ணியில் விளக்கரிச்சி விடுவது. அவங்களாம் வேணும்னு எரிக்கல. நான் வேணும்னு எரித்தா யாராலையும் தண்ணியில் விளக்கரிக்க முடியாது, எப்பேற்பட்ட விஞ்ஞானியாலையும் முடியாது. ஆனால் ஞானிகளால் ஏன் முடியுதுன்னா அவங்க தன்னை மறந்து செய்கிறாங்க, அதை ஆண்டவர் ஏற்றுக்கிறார். மேட்டுப்பாளைய கிராமத்தில் மக்களுக்கு தொண்டாற்றி வந்த சபாபதி சாமிகள் 1853 ஆண்டு சித்திரை மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஜீவனுக்குள் அடங்கினார். அவர் அடங்குவதற்கு முதல் நாள் ஊராரை அழைத்து தன் தலையில் 108 தேங்காய்களை உடைக்கச் சொன்னார் என்கிறார்கள். ஆனால் 108 தேங்காய்களை எப்படி சாமிகள் தலையில் உடைப்பது என ஊர் மக்கள் தயங்கி நின்றார்களாம். அவர் அடங்கத்துக்கு முதல் நாள் ஜனங்களை கூப்பிட்டு அவர்கள் சீடர்களாம் கூப்பிட்டு, ஐயா நான் நாளைக்கு இந்நேரம் நான் சம்மதி ஆகிடுவான், நான இடத்துல போகணும், டைம் முடிஞ்சு போச்சு, அதனால் ஊர்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க, எல்லோரும் வந்து 108 தேங்காய் என் தலையில் உடைங்க, உடைச்சிட்டு என்னையே அந்த இடத்துல அப்படியே சமாதி வைங்க, அங்கே அப்படியே மூடிடுங்க, மேலே ஒரு லிங்கம் வச்சு நீங்கள் வழிபட்டு வாங்க, உங்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் செய்கிறேன், உங்களுடைய குறைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாம் அழுகுறாங்க, தலையில் போய் 108 தேங்காய் உடைச்சா என்ன ஆகும், ஐயோ சாமின்னு பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு டெய்லியும் சொல்லி 108 தேங்காயை உடைச்சி அப்படியே அவரை சமாதி இறக்கணும் இடம் இது. 108 தேங்காய்களை தலையில் வாங்கி அடக்கமான சபாபதி சாமிகள் இன்றும் உயிருடன் இருப்பதாக நம்பிக்கை இருக்கிறது. தன்னை நம்பி வருபவர்களுக்கு எண்ணிலடங்கா நன்மைகளை செய்து வருகிறார் சபாபதி சாமிகள். பூண்டி மகான் சபாபதி சாமிகள் மடாலயத்திற்கு அடிக்கடி வந்து சென்றதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. சபாபதி சாமிகள் மடாலயத்தில் உள்ள திண்ணையில் பூண்டி மகான் எப்போதும் அமர்ந்திருப்பார் என உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இவர் இடத்துல வந்து இங்கே பூண்டி சாமி உட்காந்துருந்து காலத்தில்னு வருவார். இவர் 167 வருஷம் ஆச்சு. இந்த பகுதியிலேயே முதல் கடவுளை விடுதான், இங்கே சமாதியானவர் விடுதான். இந்த பகுதியிலேயே 10-20 மேல் சுற்று அளவுக்கு விடுதான். அப்போ எல்லாருமே இவர் மேலே மதிப்பு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பெரியவங்க மேலே மதித்தானாகணும், நமக்கு எவ்வளோ தான் கல்வி ஞானம் இருந்தாலும் கூட பெரியவங்களும் வரும்போது நம்ம அவங்களுக்கு மதிப்பு கொடுத்தாகணும் இல்லை. அந்த இதில் அவர் சொல்கிறார், பூனிசாமியுடைய வாக்கில் அவருடைய உதேச மொழியில் ஒரே ஒரு சொல்கிறாரு, அனைத்து உயிரும் ஒன்று என்று எண்ணி ஆறும் பசி எவர்க்கும் மாற்றி மனத்துண்ணே வேதா பேதம் பொய் களவு சூது சினம் தவிர்ப்பாராகில் செய்தவம் வேறு ஒன்று உண்டோ, இது நான் உனக்கு கூறும் உபதேசம் தானேன்னு சொல்லி முடிக்கிறார். இதில் ஒன்றை கூட நம்மளால் கடைபிடிக்க முடியாது. ஆனால் அவர் கடைபிடிச்சார், இன்றைக்கி அவர் கோயில் ஆகிடுச்சு. இப்போ நான் கூட இந்த இடத்துல குரு பூஜை நடத்திட்டு வரேன் அப்படின்னா சித்திரை மாதம் வந்து பாருங்கள், என்னுடைய காசு 10 பைசா கிடையாது. எல்லாம் அவங்களே வருவாங்க, அவங்களே பொருள் எடுத்துகிட்டு விடுவாங்க, அவங்களே ஆக்குவாங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க, எல்லாத்தையும் ஞாபகத்தை கழுவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி நடக்குது? அவர் நடத்துகிறார், நான் ஒன்றும் நடத்துது. அவருக்கு என்ன தேவையோ அதை நடத்திக்கிறது அவருக்கு தெரியும். நான் பார்த்து ஒன்று நடத்தணும்னு நடத்த முடியாது, பெருமையால் எதையும் செய்ய முடியாது. சிறப்பு வாய்ந்த சபாபதி சாமிகள் ஜீவ சமாதிக்கு அனைவரும் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். திருவண்ணாமலையில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் சென்று அங்கிருந்து மேட்டுப்பாளையம் செல்ல முடியும். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமா? சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சியிருக்கிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564-7234-7397-314.